வணக்கம். யூனிட் 1ல மாடியூல் 4ல நம்ம பார்க்க போற டாபிக் ஜீனன் டையோடு. போன டாபிக்ல போன மாடியூல்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? பிஎன் ஜங்ஷன் டையோட்னா என்ன? பிஎன் ஜங்ஷன் டையோடுங்கிறது என்னது? எ காண்டாக்ட் சர்ஃபஸ் தட் வாஸ் மேட் பை பிரிங்கிங் எ பி டைப் செமிகண்டக்டர் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர் க்ளோஸ் டு ஈச் அதர். ஒரு பிஎன் ஜங்ஷனை ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணா எப்படி இருக்கும், ரிவர்ஸ் பயாஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஃபார்வர்ட் பயாஸ் இஸ் அ பயாஸ் வோல்டேஜ் தட் கேன்சல்ஸ் த பேரியர் பொட்டென்ஷியல் இன் த பிஎன் ஜங்ஷன். ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பிஎன் ஜங்ஷன் வில் ரெடியூஸ் அண்ட் கரண்ட் ஸ்டார்ட்ஸ் டு இன்க்ரீஸ். இன் ரிவர்ஸ் பயாஸ் த வோல்டேஜ் அப்ளைட் இன்க்ரீசஸ் த பேரியர் பொட்டென்ஷியல். So the resistance is increased and the resistivity is also increased. Finally, there will be only a small amount of current flowing through the PN junction. It is called as reverse saturation current. Cut-in voltage is measured in the forward bias and breakdown voltage is measured in the reverse bias. After the cut-in voltage in forward bias, the current starts to increase rapidly. In reverse bias, after breakdown voltage, the current starts to increase rapidly. But after breakdown, the diode gets damaged. So, any diode should be operated within the breakdown voltage. Avalanche breakdown takes place at a very high reverse voltage. Due to the application of high reverse voltage, the minority carrier's velocity increases and they collide with external atom and produces more number of holes and electrons. So, under reverse bias, current starts to increase rapidly, which produces a high temperature. Because of this temperature, the diode gets damaged. The topic today we are going to deal with is Zener diode, its construction, working principle and characteristics. What is Zener breakdown? An application of Zener diode as a voltage regulator. Zener diode. Zener diode is a heavily doped normal PN junction diode. ஒரு சாதாரண பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கும் ஜீனர் டயோடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன்னா, பிஎன் ஜங்ஷன் டயோட்ல டோப்பிங் கான்சென்ட்ரேஷன் குறையா இருக்கும். டோப்பிங்னா என்னது? எக்ஸ்டர்னல் இம்பியூரிட்டி ஆட் பண்ணி அதை கண்டக்ஷன் கொண்டாடுறோம்ல, அதனுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் கம்மியா இருக்கும். ஆனா ஜீனர் டயோட்ல ஹெவி கான்சென்ட்ரேஷன் இஸ் அப்ளைடு. அதனால ரெண்டு டயோட கம்பேர் பண்ணும்போது ஜீனர் டயோட்ல டிப்ளீஷன் ரேஞ்சன் ரொம்ப ரொம்ப தின்னா இருக்கும். அதனால நார்மல் பிஎன் ஜங்ஷனை விட சீனர் டயோடு என்ன செய்ய போகுது, கரண்ட்டை ஈஸியாக ஃப்ளோ பண்ண வச்சிடும். ஃபார்வர்ட் பயாஸில் ஒரு சீனர் டயோடு எப்படி ஒரு டயோடு ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் ரிவர்ஸ் பயாஸில் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸே டிஃபரெண்டாக இருக்கும். அதை நம்ம தப்பா பார்க்க போகிறோம். அதனால யூஸ்வலாக சீனர் டயோடை ரிவர்ஸ் பயாஸில் தான் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைப்பாங்க. சீனர் பிரேக் டவுன் It takes place at a very low voltage because of the narrow depletion region. Depletion region ரொம்ப நேரோவா இருக்கனால அந்த பிஎன் ஜங்ஷனுக்கு அக்ராஸா ஒரு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும். எப்ப நம்ம கொஞ்சோண்டு ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணாவே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன செய்ய போகுது, நிறைய ஹோல்ஸையும் எலக்ட்ரான்ஸையும் கிரியேட் பண்ண போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவலான்சி பிரேக் டவுன்ல எலக்ட்ரானுடைய வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அது இன்னொரு ஆட்டத்தோட கொலைட் ஆகும்போது நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான் ஹோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஆனால் ஜீனர் பிரேக் டவுனில் லோ வோல்டேஜ் அப்ளை பண்ணாலுமே அந்த பிஎன் ஜங்ஷனுக்கு அக்ராஸாக இருக்க ஜென்ரேட் ஆகிருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கனால அந்த ஹெவி எலக்ட்ரிக் ஃபீல்டு நிறைய எலக்ட்ரான்ஸையும் ஹோல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஜீனர் பிரேக் டவுன் காமிச்சிருக்காங்க, எக்ஸ்டர்னலாக வோல்டேஜ் அப்ளை பண்ணியிருக்க, இது ரிவர்ஸ் வோல்டேஜ் உனக்கு தெரியும். ஏன்னா நம்ம பி டைப் செமிகண்டக்டருக்கு என்ன கொடுத்துருக்கோம், மைனஸ் கொடுத்துருக்கோம், என் டைப் செமிகண்டக்டருக்கு பிளஸ் கொடுத்துருக்கோம். இதுதான் நமக்கு இருக்க நேரோ டிப்ளீஷன் ரீஜன். இந்த இடத்துல ஒரு ஹெவி எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃபீல்டு என்ன செய்ய போகுது, ஒரு ஹோலையும் எலக்ட்ரானையும் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அதனால இந்த ரீஜனில் பாசிட்டிவ் அயானும் நெகட்டிவ் அயானில் இருந்து நிறைய ஹோல் எலக்ட்ரான் பேஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
ரிவர்ஸ் பயாஸ்ல கொஞ்சோண்டு வோல்டேஜ் அப்ளை பண்ணாவே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால டிப்ளேஷன் லேயர் இன்னும் ரொம்ப சிறுசாயிரும். அதனால கரண்ட் ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகும். ரேப்பிட்னா என்னது? வேகமா இன்க்ரீஸ் ஆகும். அந்த வோல்டேஜ், தட் இஸ் எந்த வோல்டேஜ்ல கரண்ட் வேகமா இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த டைம்ல நடக்கிற பிரேக் டவுனுக்கு பேர் என்ன சொல்றாங்க? ஜீனர் பிரேக் டவுன் சொல்றாங்க. ஜீனர் பிரேக் டவுன் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஹை ஃபுளோ ஆஃப் கரண்ட் பை த அப்ளிகேஷன் ஆஃப் லோ வோல்டேஜே கிடைக்கும். எந்த இடத்துல ஜீனர் பிரேக் டவுன் நடக்குதோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? ஜெனார் வோல்டேஜ் சொல்றாங்க. அதுல ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டுக்கு ஜெனார் கரண்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் காமிச்சிருக்கோம். இது ஜீனருடைய சிம்பிள், டயோட் சிம்பிள் மாதிரியே தான் இருக்கும். ஆனா இந்த கொஞ்சோண்டு எஸ் டைப் மாதிரி கொஞ்சம் ஷேப் மாறுபட்டு இருக்கும். இந்த இதுதான் என்ன சொல்றாங்க? கேத்தோடு, தட் இஸ் நெகட்டிவ்னு சொல்றாங்க. இந்த பார்ட்ட என்ன சொல்றோம்? ஆனோடுன்னு சொல்றாங்க. நம்ம சிம்பிள் இப்படியும் வரலாம், இப்படி வரலாம். இப்ப படத்துல பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ்ல அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டயோடு மாதிரியே தான் இருக்கு. ஆனா ரிவர்ஸ் பயாஸ்ல பாரு, இந்த நீ பாயிண்ட்க்கு அப்புறம் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா வோல்டேஜ் என்ன ஆகுது? கான்ஸ்டன்ட் ஆகுது. இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? செனாடையோட யூஸ் பண்ண போறோம். அதனால ஜெனரலா செனாடையோட ஃபார்வர்ட் பயாஸ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க, இதுல தான் யூஸ் பண்ணுவாங்க. ரிவர்ஸ் பயாஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அது நார்மல் டயோட் மாதிரி தான் இருக்கிறது. நீ வோல்டேஜ் ஆர் கட்டின் வோல்டேஜ் இந்த ஃபார்வர்ட் வோல்டேஜ் ஃபார்வர்ட் பயாஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ஃபார்வர்ட் வோல்டேஜ்ல கரண்ட் வேகமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ அதுக்கு பேரு கட்டின் வோல்டேஜ் சொல்றோம். ஃபார்வர்ட் பயாஸ் காமிச்சிருக்கோம், நார்மல் டயோடு மாதிரியே தான் ஒர்க் ஆகும். ரிவர்ஸ் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் அப்ளை பண்ணோம்னா கொஞ்சோண்டு லீக்கேஜ் கரண்ட் ஃபுளோ ஆகும். ஆனா ஜீனோ பிரேக் டவுன் நடந்துருச்சுன்னா கரண்ட் வேகமா இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் வோல்டேஜ் கான்ஸ்டன்டா ஆயிரும். கரண்ட் முத ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ஃபுளோ ஆகுது. இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் நடந்தோடனே கரண்ட் வேகமா இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் ஆயிருது. அட்வான்டேஜ், பவர் டிசிபேஷன் கேப்பபிலிட்டி ஹையா இருக்கும், அக்யூரசி ஹையா இருக்கும், சைஸ் குட்டியா இருக்கும், காஸ்ட் கம்மியா இருக்கும். அப்ளிகேஷன், வோல்டேஜ் ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிருப்பாங்க, வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல யூஸ் பண்ணுவாங்க, ஸ்விட்சிங் ஆபரேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க, கிளிப்பர் கிளாம்பர் சர்க்கியூட்ஸ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க, வேரியஸ் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட்ஸ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப ஜீனோ டயோடுடைய அப்ளிகேஷனை நிறைய யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தோம். நம்ம ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் எப்படி யூட்டிலைஸ் ஆகுது, யூட்டிலைஸ் பண்ணுது ஒரு ஜீனோ டயோடு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எப்பயுமே ஜெனாடையோட வோல்டேஜ் ரெகுலேட்டரை யூஸ் பண்ணும்போது ஜெனாடையோட எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க? ரிவர்ஸ் பயாஸ்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இது பாசிட்டிவ் ஆனோடு, ஆனோடுக்கு என்ன கனெக்ட் பண்ணிருக்கோம்? மைனஸ். இது கேத்தோடு, கேத்தோடுக்கு என்ன கனெக்ட் பண்ணிருக்கோம்? பிளஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். என்னதான் இன்புட்ல வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் அவுட்புட்ல வோல்டேஜ் என்ன ஆகாது? கான்ஸ்டன்டா இருக்கும். என்னதான் லோடு கரண்ட்ல வேரியேஷன் வந்தாலும் அவுட்புட்ல வோல்டேஜ் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். ஒரு சர்க்கியூட்ல அவுட்புட் வோல்டேஜ் வேரி ஆகிறதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு, இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனா அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இன்புட் வோல்டேஜ் குறைஞ்சிச்சுன்னா அவுட்புட் வோல்டேஜும் குறையும். ரெண்டாவது பாசிபிலிட்டி லோடு கரண்ட். லோடு கரண்ட் இன்க்ரீஸ் ஆனா அவுட்புட் கரண்ட், அவுட்புட் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும். லோடு கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நம்ம இந்த சர்க்கியூட் டயக்ராம வச்சு எப்படி இந்த வேரியேஷன்ஸ் அவாய்ட் பண்றோம் ஜீனோ டயோட வச்சுன்னு சொல்லி பார்க்க போறோம். முதல் கண்டிஷன் என்ன சொன்னேன்? இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனா அப்படின்னு. இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த வோல்டேஜ் எங்க அப்ளை ஆகுது? ஜெனா டயோடு. இப்ப ரிவர்ஸ் பயாஸ் ஜெனா டயோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? பேட்டரி மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். அதனால அதனுடைய ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை இங்க காமிச்சிருக்காங்க. அப்ப எப்பயுமே பேரலல் வோல்டேஜ் சேமா இருக்கும். இப்ப என்னதான் இங்க வோல்டேஜ் கூடனாலும் விஇசட்க்கு அக்ராஸ் எவ்வளவு வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் தான் லோட்ல கிடைக்கும். மீதி இருக்க வோல்டேஜ் பூரா எங்க டிராப் ஆயிரும்? ஆர்ல டிராப் ஆயிரும். அதனால அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகாது. ஏதாவது வேரியேஷன் கரண்ட் இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் பூரா எதுக்குள்ள போயிரும்? ஜீனா டயோட அதை அப்சர்வ் பண்ணி கிரவுண்டுக்கு கொண்டு போயிரும். இதே இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்திருக்கோம். இதே இது இப்ப லோடு கரண்ட் வேரி ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. லோடு கரண்ட் வேரி ஆச்சுன்னா என்ன சொன்னேன்? அவுட்புட் வோல்டேஜ் கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி கம்மி ஆகும்போது அந்த லோடு கரண்டோடைய வேரியேஷனை எது ஃபாலோ பண்ணிக்கும்? இந்த ஜீனோ டயோட் ஃபாலோ பண்ணிக்கும். ஏன்னா இதுல கொஞ்சம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகோ குறையாவோ இதுல டிராப் ஆயிரும்.
அப்ப மீதி இருக்க எக்ஸ்ட்ரா கரண்ட் எல்லாமே எது வழியா ஃப்ளோ ஆயிரும், இந்த ஜீனர் வழியா ஃப்ளோ ஆயிரும். அதனால இந்த சர்க்கியூட் வழியா ஃப்ளோ ஆற கரண்ட்டை கான்ஸ்டண்டா கொண்டு போயிரும். அதனால அவுட்புட் வோல்டேஜ் என்ன ஆகாது, வேரி ஆகாது. அதனால என்னதான் ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்தாலும் லோடு வோல்டேஜ் வில் பி ரிமைனிங் கான்ஸ்டன்ட் அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் அ வோல்டேஜ் ரெகுலேட்டர். இன்புட் வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருந்து லோடு ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா லோடு கரண்ட் கூடும். அப்ப இந்த எக்ஸ்ட்ரா கரண்ட் சோர்ஸ்ல இருந்து வர முடியாது. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா கரண்ட் யாரு சப்ளை பண்ண போறா, நம்ம ஜீனர் சப்ளை பண்ணிரோம். அதனால அவுட்புட் வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கும். இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம், ஜீனர் டயோட்னா என்ன, அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருந்தது, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. கன்ஸ்ட்ரக்ஷன் போது நார்மல் டயோடு மாதிரியே தான் கன்ஸ்ட்ரக்டா ஒர்க் ஆகும், கண்டக்ஷன் இருக்கும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ், பிஎன் ஜங்ஷன் டயோட்ல டோப்பிங் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சோண்டு இருக்கும், கம்மியா இருக்கும். அதே சீன டயோட்ல டோப்பிங் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஜீனா பிரேக் டவுன்ங்கிறது என்னது, இட் இஸ் த ரிவர்ஸ் வோல்டேஜ் அட் விச் கரண்ட் ஸ்டார்ட்ஸ் டு இன்க்ரீஸ் ராபிட்லி. டயோட்ல பிரேக் டவுனுக்கு அப்புறம் அந்த டயோட யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஆனா ஜீனா டயோட பொறுத்த வரைக்கும் ஜீனா பிரேக் டவுன்ல தான் அதை ஆப்ரேட் பண்ணுவோம். அதுல ஒரே ஒரு அப்ளிகேஷன் பார்த்தோம், ஒரு ஜீனா டயோடு எப்படி வோல்டேஜ் ரெகுலேட்டரா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி. ரெஃபரன்ஸ் நம்மளுடைய புக் மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 17 இருந்து 21. இப்ப நெக்ஸ்ட் மாடியூல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெக்டிஃபையர், அதனுடைய இன்ட்ரடக்ஷன், அதனுடைய கிளாசிபிகேஷன் எப்படி இருக்கும். அதுல நிறைய கிளாசிபிகேஷன்ல மொதல் டைப் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், அதனுடைய எஃபிஷியன்சி, அதனுடைய ரிப்பிள் ஃபேக்டர் என்னங்கிறது டீல் பண்ண போறோம். தேங்க்யூ.